அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாவீரன் ஜெயில் அடிச்சு வந்திருக்க எண்ணி துணிக்க படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்க, டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராஜெக்டில் நம்ம தூக்க போகிறது 2000 கோடி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி எவனும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அவனுக்கு சாவிருக்கொண்டேன். இன்னி இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்த டேட் 17/2/2022. ரொம்பலாம் பழைய படம் இல்லை, இப்போ வர வேண்டிய படம் தான். இந்த படத்தில் டியூரேஷன் 148.18 seconds, அதாவது 2:28.18 ஓடக்கூடிய ஒரு நல்ல சேக்ஸ் இருக்க படம். இன்டர்வெல்லாம் சேர்ந்துச்சுன்னா கிட்டத்தட்ட படம் முடிய 2.5 நேரம் ஆகும். ட்ரையாங்கல் கொடுத்து இந்த படத்துக்கு ஒரு சில கட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ப்ரொடியூசர் ரெயின் ஆஃப் ஆரோ என்டர்டைன்மெண்ட் திருச்சி. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது லீலா மீனாட்சி, சிவிஎஸ்சி சென்னை. எண்ணி துணிக படத்துக்கு ஒரு 5 கட் கொடுத்துருக்காங்க. வாலண்டியராக இவங்களே ஒரு சீன் டெலிட் பண்ணியிருக்காங்க. கட் நம்பர் 1, டெலிட் த விஷுவல் ஆஃப் கதிர் ஃபைட்டிங் வித் ரவுடிஸ் தூக்க வேண்டியதான். கதிர் யார், நம்ம ஜெய்தான், நீ எல்லாம் ஃபைட் பட்டாயாவும் பார்ப்பான், அதனால் படம் எடுத்துக்கணும் தூக்கிட்டாங்க. இந்த படத்துக்கு சென்சார் டீம் 5 கட் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, மியூட் த வேர்ட் சண்டாலா. கட் நம்பர் 2, மியூட் த வேர்ட் தா. கட் நம்பர் 3, மியூட் த வேர்ட் ஒத்தா வக்காலி. கட் நம்பர் 3, மியூட் த வேர்ட்ஸ் வக்காலி. கட் நம்பர் 5, த பிஜி மீன்ஸ் மிஸ்ஸிங் இன் த இன்ட்ரோடக்ஷன் சீன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நேம் ஆஃப் ஹீரோஸ் நேம் அண்ட் ஹீரோஸ் நேம். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நேம் கூட பிஜிஎம் போடுங்கடா, இதெல்லாம் ஒரு ஹீரோ, இந்த ஹீரோவுக்கு ஒரு பிஜிஎம் வேறு, அது மிஸ் ஆகிடுச்சான், அது ஒரு குறையான். அப்புறம் பொதிகை நியூஸ் விஷுவல், ரோலிங் டைட்டில், பீச் விஷுவல், அங்கெல்லாம் பிஜிஎம்மே இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் போட்டு தொலைங்கடான்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த படத்துலேயே கட்டு. ஜெயெல்லாம் ஹீரோவும் நம்பின்னு எடுத்தாங்க பார்த்தீங்களா, இந்த படத்தில் ப்ரொடியூசர் இருக்காரு, ரொம்ப பாவம். ஒரு தமிழ் சினிமாவிலே சூரமொக்க நடிகர்கள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் நிச்சயமாக அதர்வா இருப்பார், ஜெய் இருப்பார், ஸ்ரீகாந்த் இருப்பார், இந்த மாதிரி வரிசையாக சொல்லிட்டே போகலாம். அதில் இந்த அதர்வாவும் ஜெய்யும் நடித்து இந்த வாரம் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னடா இந்த மூஞ்சியை போய் இந்த படங்களில் போட்டாங்களே அப்படின்னு ஒரு சலிப்போடு தான் இந்த படத்தை பார்த்தோம். இவங்க நடிக்கிற படங்கள்லாம் முழுசாக படம் முடிகிற வரைக்கும் உட்காந்து பார்க்க முடியாது, அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுவானுங்க. இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க இந்த 2 படத்தையுமே முழுசாக உட்காந்து பார்க்க முடிஞ்சுது. அதாவது படம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, ஆஹா ஓஹோன்னுலாம் பாராட்டலை, நம்மளை உட்கார வச்சாங்க தெரியுமா படம் முடிகிற வரைக்கும். அதுவே பெரிய சக்ஸஸ். இந்த மாதிரி ஒரு வெத்து நடிகர்களை வச்சு இந்தளவுக்கு செய்கிறதே பெரிய விஷயம். சொல்லப்போனால் இந்த படத்தோட இயக்குனர்கள் இந்த ஹீரோக்கள் மேலே என்ன நம்பிக்கை வச்சு இந்த படத்தை எடுத்தாங்க தெரியல, ஆனால் படம் பாதி எடுக்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு. ஓரளவுக்கு நல்ல கதையை வச்சுருந்தோம், இந்த மாதிரியான நாட்களால் இந்த படம் இன்னைக்கு கொஞ்சம் சரிக்கு நிற்குது. இதுவே மார்க்கெட்டில் இருக்க ஒரு நல்ல நடிகர் நடிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த படத்துடைய வேல்யூவே வேறு. எண்ணி துணிக்க படத்தோட ரிசல்ட்டாக தான், இந்த குருதி ஆட்டம் படத்தோட ரிசல்ட்டாக தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். சரியா போச்சு, கொஞ்சம் பயந்தாலா இருந்தா அப்படியா